நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் சீரடி சாய்பாபா மகிமை படத்தோட துவக்க விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக அலுவலகத்தில் சிறப்பாக நடந்தது. இந்த விழாவில் திரையுலகம் சேர்ந்த பலர் கலந்து கொண்டார்கள். இந்த சீரடி சாய்பாபா மகிமை அப்படிங்கிற இந்த பக்தி படத்தை பிரியா பாலுங்கிறவர் தயாரிச்சிருக்காரு. மிக ஒரு அவர் தான் இயக்குறார் சிறப்பாக எழுதி இயக்குறவர் அவர் தான். 60க்கு மேற்பட்ட குறும்படங்கள் டெலிஃபிலிமில் தயாரித்த பிஜிஆர் கிரியேஷன்ஸ் திரைப்பட தயாரிப்பில் இறங்கியுள்ளது. சீரடி சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்களில் சிலவற்றை சீரடி சாய்பாபா மகிமை என்ற பெயர் திரைப்படமாக தயாரிக்கிறது. இப்படத்தின் பணிகள் இன்று பாடல் பதிவோடு தொடங்கியது. அறிமுக கவிஞர் MS மதுகுமாரின் பாடலை பிரபல பாடகர் SN சுரேந்தர் பாடல் பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து பின்னணி பாடல்கள் சுபா, கிருஷ்ணராஜி, அனந்த், முகேஷ், ஷில்பா ஆகியோர் பாடும் பாடல்கள் பதிவாகி சீரடி சாய்பாபாவாக ரவிக்குமார் என்று நடிக்கிறார். இதுக்காக அவர் விரதம் இருந்து இந்த படத்தில் சாய்பாபா வேடத்தை ஏற்று நடிக்கிறார். அதுக்காக விரதம் இருந்திருக்காரு. இவர் வந்து என் நெஞ்சு தொட்டாயே, திகிலோடு விளையாடு படங்களில் நாயகனாக நடித்தவர். அதோடு பல குறும்படங்கள் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளவர். படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் பல திரைப்படங்களில் நடித்துள்ள விநாயகராஜ் நடிக்கிறார். படத்தில் இடம்பெறும் முக்கிய கதாபாத்திரங்கள் பிரபல நடிகர் நடிகனும் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஹரிகாந்த் ஒளிப்பதிவு செய்யும் இப்படத்திற்கு ஹபி ஜோஜோ இசையமைத்துள்ளார். மறைந்த பிரேசுடன் அவர்கள், MS மதுகுமார், செட்டிநாடு சாம்ராட் ஆகியோர் பாட்டு எழுதியிருக்காங்க. இணைத்தார் பணியை வே பாலகணேசன் கவனிக்க, மக்கள் தொடர்பு பணி கோவிந்தராஜ் அவர்கள் கவனிக்கிறார். சீரடி சாய்பாபாவின் அற்புதங்களை சுவாரஸ்யமான திரைக்கதையாக்கி வசனம் எழுதி பிரியா பாலு இப்படத்தை இயக்கிறார். இவர் பிரபலமான சினிமா பத்திரிகைகளில் நிருபராக பணிபுரிந்தவர். 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 2 முறை தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியர் விருது பெற்றுப்பதோடு 60க்கும் மேற்பட்ட குறும்படங்கள் மற்றும் டெலிஃபிலிமில் இயக்கியுள்ளார். மிக மூத்த பிரபலமான பத்திரிகையாளர் இவர். இவர் நிறைய டெலிஃபிலிமும் தயாரிச்சிருக்காரு. இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எப்படியாவது சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவர். அதுக்கு ரொம்ப வருஷம் போராடி இப்போ தான் அதுக்கான சூழ்நிலையே உருவாகியிருக்கு. அதுவும் பாபாவோட ஆசீர்வாதத்தோடு இந்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு. இவர் ஒரு வங்கி ஊழியர், ஆனால் சினிமா மேலே நேசிப்புள்ளவர். பத்திரிகையாளர், இந்த சினிமா துறைக்குள்ளே அவருக்கு நல்ல தொடர்பு உண்டு. நடிகர் நடிகரோட நல்ல தொடர்பு உண்டு. பத்திரிகையாளரோட, மக்கள் தொடர்பாளர், எல்லாருமே நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல நட்பு கொண்டவர். அவர் முதல் முறையாக ஒரு படத்தை இயக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார். நிறைய சீரியல் பண்ணியிருக்கார், தொடர் பண்ணியிருக்கார், வெப்சீரிஸ்லாம் பண்ணியிருக்கார், ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் படங்கிறது முதல் இப்போ தான் தைரியமாக இறங்கியிருக்காரு. இந்த படம் சீரடி சாய்பாபாவோட அற்புதங்களை பற்றி மிக அழகாக தொகுத்து இதை திரைப்படமாக்கணும். இதை பார்க்குறவங்களுக்கு அவருடைய பெருமையும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்ட்டு பிரியா பாலு அவர்கள் சொன்னார்கள். அங்கே அந்த விழாவில் கலந்துக்கிட்ட நடிகர் விநாயகராஜ் அவர்கள் வாழ்த்து பேசினார். அப்புறம் அந்த அது இசையமைச்சவர், கேம் ஒளிப்பதிவு பண்ணவர், பாடல் எழுதினவங்க அத்தனை பேருமே வாழ்த்து எல்லாரும் பேசினாங்க. பிரியா பாலு பேசும்போது சொன்னார், நான் வந்து பத்திரிகை துறையில் நீண்ட காலம் இருந்தேன், எனக்கு நீண்ட காலமாக எனக்கு சினிமாவில் வரணும்னு ஆசை, அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன், இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ இந்த படத்தை, அதுவும் பாபாவோட ஆசீர்வாதத்தில், இந்த சாய்பாபாவோட மகிமையை சொல்கிற மாதிரி, அவருடைய அற்புதங்களை சொல்கிற மாதிரி அது படமாக எடுக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கார் பாபா. இதில் ரவிக்குமார்ன்றவர் தான் அந்த பாபா நடிக்கிறாரு. அவரோட குழு தான் அந்த படத்தை தயாரிக்குது. அவர் என் மேல் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இயக்கிறது கொடுத்துருக்காரு. அவர் இந்த படத்தில் விரதம் இருந்து இந்த பாபா வேஷத்தை ஏற்று நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாபா போஸ்டர் ஒன்று அந்த பூஜைக்கு ஒட்டியிருந்தாங்க. அவர் நேராக பார்த்துறதுக்கு பார்க்குறதுக்கும் அவர் பாபாவாக அந்த விளம்பரத்தில் இடம்பெற்றிருக்கும் அப்படியே பாபா மாதிரியே ஒரு தீட்சணியமான ஒரு பார்வை, கண், அப்படியே இருந்தார். உண்மையிலே அவர் இந்த படத்தில் அப்படியே பாபாவாக நிச்சயமாக அவர் தோன்றி அவரால் நடிக்க முடியுங்கிறது பார்க்கும்போதே தெரிஞ்சது. ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சிருக்கு. அது மா அதில் வந்து பெருத்துளசி பண்ணியில் PR அதான் நானும் அதில் கலந்துக்கிட்டேன். அவர் எனக்கும் ஒரு வாழ்த்து பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது. பிரியா பாலு 30 கால வருட நண்பர். அவர் ரொம்ப வருஷமாக அந்த சினிமாக்காக போராடினவர். இந்த வாட்டி அவருக்கு அந்த வாய்ப்பு வந்ததில் உண்மையிலே எனக்கே மகிழ்ச்சி தான். அதனால் வந்து பாபா ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவருக்கு உண்டு. நம்ம சைடில் நம்ம அவர் ஆசைப்பட்டது நிறைவேறிச்சுன்றதுல சந்தோஷத்தில் நம்மளும் அவரை வாழ்த்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு PR பணியாற்ற கோவிந்தராஜ் அவர்கள் ரொம்ப பக்திமான். அவர் ஒரு இந்த பணி போக, பத்திரிகை தொடர்பாளர் பணி போக, எப்போ அவர் கேப் கிடச்சாலும் ஒவ்வொரு கோயிலாக போய் தேடி கோயிலில் தான் உட்காருவார். எந்த சித்தர் கோயில், சிவன் கோயில்,
முருகர் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் வந்து போய் கடவுளை கும்பிடுறவர், கடவுளை நம்புறவர், ஒவ்வொரு நிமிஷமும் எந்த கோயிலாக இருந்தாலும் உள்ள நுழைஞ்சிருவார். அவருக்கு கேப் கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது, ஓய்வு கிடைக்கும்போது கோயிலில் தான் இருப்பார். அப்பேற்பட்ட ஆள் அவரை செலக்ட் பண்ணி அவர் பிரியபால் அவர்கள் இந்த படத்துக்கு பிஆர்ஓ போட்டிருக்காரு. நிச்சயமாக அவர் சிறப்பாக அந்த படத்துக்கு பண்ணுவார். அவர் பாபா மேலே அவருக்கு பெரிய ஒரு பக்தி உண்டு. அதனால் இந்த படத்துக்கு அவர் சிறப்பாக பணியாற்றுவார். இவருக்கு அனைவரோட பணியாற்றல அந்த படம் சிறப்பாக வெளியே வரும், வெளியே வந்து வெற்றி பெறும். அதுக்கு பாபாவே ஆசீர்வாதம் பண்ணி அந்த படத்தை வெற்றி பெற வைப்பார். இதில் பணியாற்றும் அத்தனை பேருக்கு நல்ல வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமும் அவரை வாழ்த்துவோம், பாபா வாழ்த்துவார், நாமும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.